ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி ராஜ் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆபர்ஜின் கத்திரிக்காய். கேள்வி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சைஸு. நான் வந்து அதுலேயே மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசு வாங்கினா நம்ம சுட்டு இந்த தோல் வந்து பெருசாக போக போக ரொம்ப கசக்கும் நமக்கு. ஸோ அது ரொம்ப என்ன சொல்கிற நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இது எடிபிள் தான், சாப்பிட்லாம், பட் கசக்குன்றதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த பிட்டர் டேஸ்ட்டு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுலேயே மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இந்த இதை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணணும்னா தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். சில பேர்லாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆபர்ஜின் கத்திரிக்காயில் வெறும் இந்த சுட்டு அதை எடுத்து இந்த கடைசல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை வதக்கிறது, கறி பண்ணுறது, இதுதான் பண்ண முடியுமான்னு நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிரேவி பண்ணி இன்னைக்கு காமிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து இப்போ இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடானவுடனே நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டி விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். இந்த மீன் டைம் ஒரு சைடு கடுகு, இன்னொரு சைடு சோம்பு. கடுகு சோம்பு ரெண்டும் போட்டிருக்கேன். ரெண்டுமே பொரியட்டும். நல்லா பொரிஞ்சுட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பாதி வதங்கின்னு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா போட்டு இதோட சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்க ஸ்டேஜில் நான் வந்து இது ஃப்ரெஷ்ஷான என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா இது ஒரு மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொச்சக்கொட்டையை இந்த ஃப்ரெஷ்ஷு இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இல்லை பச்சைப்பயிரில் கூட சில பேர் பச்சை பயிராக பச்சை தட்டை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது மொச்சப்பயிறு இல்லைன்னா மொச்சக்கொட்டை இப்படி வேணால் சொல்லலாம். மொச்சப்பயிறு மொச்சக்கொட்டையை இதில் இப்போ நான் சேர்த்து நல்லா வதங்கிக்கிறேன். பாருங்கள், இது இப்போ நல்லா வதங்கின்னு இருக்கு. இது வதங்கின்னு இருக்க ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெருசு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அப்படியோட சேர்த்து இதையே நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கின்னு இருக்கு. இந்த வதங்கின்னு இருக்க ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் தூளை நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை தவிர வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா மஞ்சள் தூள், இது நான் அரைச்சி வச்சிருக்க மஞ்சள் தூள், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதாவது ஃபுல் கிரேவிக்கு தகுந்த உப்பு இல்லை, கொஞ்சம் இது மட்டும் வதங்கிறதுக்கு துளி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் கொடுக்க போகிறேன். மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்லோவில் ஒரு கொஞ்சம் நேரம் இதை லைட்டாக வேக விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இணைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்படியே ஓப்பன் பண்ணியே வேக விட்டாலும் ஓகே. அப்படிங்கன்னா இந்த சமயத்தில் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா இந்த தக்காளி இதனோட இணைஞ்சு நல்லா மஷியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். விட்டு ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுது இல்லையா. இதில் அந்த ஆபர்ஜினை நம்ம சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் தானே நான் முதல்ல காமிச்சேன். ஸோ அதை தானே இப்போ சேர்க்கணும். ஸோ அதை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதையும் வதங்க விட போகிறேன். இப்போ ஆபர்ஜின் நல்லா வதங்கின்னு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுறேன். விட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். இந்த மீன் டைம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் லேசாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், உடனே அரையணும், அதனால் எல்லாம் கலந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 1 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போய் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன். தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்து நம்ம கிரேவியில் விடலாம். இது ஒரு முக்கியமான டிப்பு. உங்ககிட்ட பை சான்ஸ் புதினா இலைகள் இருந்ததுன்னா ஒரு 10 புதினா இலைகளை போட்டு இதோட சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறது ஒரு உண்மையிலே ஒரு அருமையான சுவையும் கூட்டும், உடம்புக்கும் நல்லது, நல்ல நறுமணம் வரும். சரி, இதை நான் அரைச்சின்னு வந்து நம்ம இப்போ விடலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக இதை நல்ல சூப்பராக அரைச்சின்னு வந்திருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை
இந்த கிரேவியில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்து இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதோட எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டுட்டு அதுக்குள்ளே எல்லா காய் இது எல்லாம் இணைஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அப்போது 3/4 நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே விட்டுறேன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புளியை வடிகட்டி விடணும். ஆல்ரெடி நான் வடிகட்டி வச்சுருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக விட்டேன். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் சமையல், இன்னும் எனக்கு ப்ராக்டிஸ் ஆகணுங்க. அது ஒன்லி சமையல்னா ஓகே, கட 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 கடன் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் சமையல் அண்ட் எல்லார் வீட்லையும் கிச்சன் எப்படி இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி சமையல் பண்ணுற நேரத்தில் ஒரு பக்கம் காய் நறுக்கி அந்த தோலெல்லாம் நான் இத்தனைக்கும் உடனே உடனே டிஸ்போஸ் பண்ணி உடனே உடனே அலுமினா கூட அப்படி இப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கவர் பண்ணி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் என்னோடய கேமரா திறமை போக போக டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து செப்பரேட்டாக இது வரைக்கும் எனக்கு கேமரா எடுப்பாங்க வீட்டில், பட் எல்லாருமே பிஸி ஆகிட்டதுனால இப்போ வந்து கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் நடுவில் நிறையா வீடியோஸே போட முடியல என்னோட சேனல்ஸ்லாம். ஸோ இப்போ நான் சரி அப்படியே விடக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நானே இப்போது எடுத்து பண்ணுறேன். ஸோ ஏதாவது ஃப்ளாஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி பார்த்து அப்படி பாவம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு புளி இருக்குல்ல, இப்போ தானே விட்டோம், ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து திக்காக கொஞ்சமாக கரைச்சி விட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து கொதிக்கட்டோங்க, அதோடய பச்சை வாசனை எக்ஸாக்டாக போகணும். போனதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதை நான் வந்து குக்கருக்கு மாற்றிட்டேங்க. குக்கருக்கு மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு விசில் விட போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலைகள் ரெண்டும் சேர்த்து, இதில் நான் ஒரு நிமிஷம் புதினா இலைகள் ஒரு சைடாக பிடிச்சு, ஸோ அதை கொஞ்சம் இப்போ இதில் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூடி ஒரு விசில் விட போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு விசில் விட்டு சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் நான் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன்னு காமிக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது சேர்த்தோன்னா. அதுக்கப்புறம் இது சீரகத்தூள், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன். இப்போ நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்களோ அது பொறுத்து நான் எனக்கு நிறையா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சோம்புத்தூள், இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போகிறோம். ஏன்னா ஏற்கனவே சோம்பு அரைச்சிருக்கேன், சோம்பு தாளிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். போட்டு அதோட இது கொதிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இப்போது ஆபர்ஜீன் அண்ட் நம்மளோட மொச்சப்பயிரை ஒரு மொச்சக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். மேலே கொத்தமல்லி புதினா இலை கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ரைஸு இல்லை ஜீரா ரைஸு, புல்லாவு இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ, பை, டாடா, டேக் கேர்.